வணக்கம் நேயர்களே. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக பொதுவாகவே ஜோசியம் பார்க்குற, ஜாதகத்தை நம்புகிற, ஜோசியரை தேடி போகிற எல்லாத்துக்குமே ஒரு பயம் என்னன்னு கேட்டால், ஜாதகத்தில் ஏழரை சனி நடக்குதாமே, சனீஸ்வர பகவான் இதை செய்வாராமே, அதை செய்வாராமே, இப்படிங்கிற ஒரு பயம் இருக்கிறது உண்டு. இப்படிப்பட்ட சனி பகவானை கூட நீங்கள் சில விஷயங்களை வைத்து கட்டுப்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? அதை பற்றி தான் இப்போ பேச போகிறோம். ஸோ சனீஸ்வர பகவானை பொறுத்தளவு மொத்தத்திலையும் கெடுக்கக்கூடிய கிரகமானா இல்லை. அவர் என்னென்னு கேட்டிங்கன்னா, சூரியனிலிருந்து மிக தூரத்தில் சுழன்று வருகின்ற காரணத்தால் ஒளி என்று சொல்லக்கூடியதை கடந்து சுற்றி கொண்டிருக்கிறார், இருட்டுக்குள்ளேயே சுற்றுறாரு. அதனால் இருண்ட கிரகம் கெட்ட கிரகம், ஒளி இல்லாமல் இருந்தால் அது கெட்ட கிரகம் என்றும், ஒளியோடு கலந்து வருகின்ற கிரகங்கள் எல்லாம் சுப கிரகங்கள் என்றும் ஜோதிட வட்டாரங்கள் சொல்லுகிறது. நீங்கள் ஜோசியத்தவே எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா, வெளிச்சமாக இருந்தால் நல்ல நேரம், இருட்டாக இருந்தால் கெட்ட நேரம், அப்படி தானே? இப்போ இருட்டுக்குள்ளே ஒரு பொருளை போட்டுட்டு ஒரு அனுமானமாக தானே தேட முடியும், அதுக்கு நீங்கள் எப்படி இதுதான் கண்டுபிடிக்க முடியும்? அதே வெளிச்சத்தில் அப்படி இல்லை. அப்போ வெளிச்சத்தில் இருந்து கொண்டு செயலாற்றுகிற கிரகம் எல்லாம் உங்களுக்கு யோகத்தை செய்யும், இருட்டுக்குள் இருக்கின்ற கிரகங்கள் எல்லாம் அவயோகத்தை செய்யும். அதில் அதிகபட்ச தூரத்தில் இருக்கக்கூடியவராக, அதிகபட்ச இருட்டுக்குள் இருக்கக்கூடிய கெட்ட கிரகமாக சனீஸ்வர பகவான் இருக்கிறார். சரி, இப்போ சனீஸ்வர பகவான் கெட்ட கிரகம் சொன்னால் அவர் தானே ஆயுள் காரகனாக இருக்கிறார். அப்போ ஆயுள் கெடுதலான்னு கேட்டால் இல்லை. இந்த இடத்துல என்ன முரண்பாடுகள் என்று கேட்டால், சனீஸ்வர பகவானை தவிர்த்து விட்டோம் இந்த உலகத்தில் நாம் வாழ முடியாது, அவருடைய துணையின்றி உயிரே ஜெனிக்காது, இருக்காது, தங்காது, வாழாது, பறக்காது. அப்போ அவருடைய துணை என்பதும் அருள் என்பதும் நமக்கு ரொம்ப 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 தேவைப்படுகிறது. ஏனென்றால் இந்த சனீஸ்வர பகவானை பொறுத்தளவு அவர் ஒரு ஜாதகத்திற்கு ஏழரை சனியாக வருகிற போதோ, அட்டமத்து சனியாக வருகிற போதோ, கண்டக சனியாக இப்படிப்பட்ட நிலைகளில் வருகிற போது ஒரு பாடம் நடத்துகிறார். அப்போ அவரை கட்டுப்படுத்தி பார்த்துக்கணுன்னு என்ன பண்ணணும்னு கேட்டால், அவருக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதை நீங்கள் முந்திக்கிட்டு போனீங்கன்னா உங்களை ஒன்றும் பண்ண மாட்டார். ஒரு கிளாஸ் டீச்சர் வந்து எந்திரிச்சு கேள்வி கேட்க போகிறாருன்னா, ஒரு குழந்தை எந்திரிச்சோன்னா டபடமான்னு பதில் சொல்லிச்சுன்னா அந்த கிளாஸ் டீச்சருக்கு சந்தோஷம் வந்துருமா இல்லையா? அங்கே எந்திரிச்சு நின்றுகிட்ட கையை கட்டிக்கிட்டு இப்படி பார்க்க அப்படி பார்க்க இருந்தால் அவர் கோவம் வருமா இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் சனீஸ்வர பகவானை வெல்லுவதற்கு சில வழிமுறைகளை எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக அவருக்கு உங்களுக்கும் ஒரு உறுதுணையான நட்பு வந்துடும். முதல்ல சொல்ல போகிறோன்னா, சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் அதிக வலிமையாக இருந்து விட்டா, உதாரணத்துக்கு வலிமை என்பதை எப்படி சொல்கிறது, ஏழாம் இடத்துல சனி இருக்கலாம், ஆட்சி பெற்றிருக்கலாம், உச்சம் பெற்றிருக்கலாம், மூலத்திரிகோண பலம் பெற்றிருக்கலாம், கேந்திரத்தில் இருக்கலாம், திரிகோணத்தில் இருக்கலாம், இதெல்லாம் வலிமை பெறுவதுன்னு அர்த்தம். அப்போ இந்த வலிமை பெறுகிற போது இந்த சனீஸ்வர பகவானை எப்படி மிஞ்சணும்னு கேட்டால், ரெண்டு பாதை இருக்குது. ஒன்று, நாம் அவருக்கு பிடிச்ச மாதிரி வேகமாக செயல்பட்டு, அவர் மெதுவாக போவார், நீங்கள் அவரை கடந்து செல்லுகிற அளவுக்கு வேகத்தை கடைப்பிடிக்கணும். எப்படி? காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கணும், டைம் டேபிளுக்குள்ளே வேலை பார்க்கணும், சுத்தபத்தமாக குளிக்கணும், தலையிலேருந்து உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் தேய்ச்சி குளிக்கணும், அழுக்கு துணி போடக்கூடாது, சுத்தமாக வச்சுக்கணும், சுத்தமாக துணி போடணும், சுத்தமாக பெட்டு வச்சுக்கணும், அதில் விரிக்கணும், துண்டு வச்சுக்கணும், இப்படிங்கிறதெல்லாம் வச்சுக்கிட்டால் சனீஸ்வர பகவானுடைய துயரங்கள் சற்று குறையும். எங்கெல்லாம் அழுக்கு கூடுகிறதோ, எங்கெல்லாம் வரைமுறைக்கு அப்பாற்பட்டு சுத்தபத்தம் இல்லாமல் நீங்கள் வாழுகிற புழுக்கத்தில் இருக்கிறீர்களோ, அங்கெல்லாம் அவருடைய வியாக்கியானம் ரொம்பவே இருக்கும். இது ஒரு வகை. இன்னொரு வகை பார்த்தீங்கன்னா, இந்த சனீஸ்வர பகவானுடைய அருளை, ஆற்றலை வசப்படுத்தி கொள்ளணும், உங்களுக்கு நன்மையை மாற்றிக்கணும்னா, சனீஸ்வர பகவானை பொறுத்தளவு இந்த சித்தர்களாக ஜீவசமாதிகளாகி இருக்கிறாங்க பாருங்கள், இவங்களுடைய செயல்பாட்டுக்கு சனீஸ்வர பகவான் தலை வணங்குவார். அப்போ இந்த ஜீவசமாதிகள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் போய் நீங்கள் கட்டாயமாக ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் பிரத்யேகமாக போய் ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, சனி பகவானுடைய ஆற்றல் உங்களுக்கு சாதகமாக மாறும். உதாரணத்துக்கு திருவண்ணாமலையை சுற்றி, மலையை சுற்றி பூராமே ஜீவசமாதிகள் பாருங்களேன், எவ்வளோ கூட்டம் போகுது பாருங்களேன், இவ்வளோ கூட்டமும் முட்டாள்களா இல்லையே, ஏதோ ஒன்று நடக்குது, ஏதோ ஒன்று மாறுது, ஏதோ ஒரு உணர்றாங்க, அப்படித்தானே அந்த கூட்டம், அவ்வளோ கூட்டமும் அங்கே சுற்றிட்டு வர்றாங்க. அப்போது இந்த ஜீவசமாதிகளை தொடுகின்ற போது, அந்த இடங்களுக்கு சென்று வருகின்ற போது சனீஸ்வர பகவான் உங்கள் ஜாதகத்தில் சற்று அமைதியாக இருப்பார். அதிலும் குறிப்பாக ஏழரை சனி அட்டமத்து சனி நடக்குதா, கட்டாயமாக நீங்கள் அங்கே போகணும். இப்போ சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரெண்டு இடத்துல பிரத்யேகமாக பிரமாதமான இடங்கள், ஒன்று பாமன் சுவாமிகள் சன்னதி, இன்னொன்று பட்டினத்தார் சன்னதி. ஆக இந்த ரெண்டு இடங்களுக்கும் போங்க, பௌர்ணமிக்கு போங்க,
அல்லது உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு போங்க, அமாவாசைக்கு போங்க, போய் அந்த இருட்டில் சாயந்தரம் ஒரு 7 மணிக்கு போய் ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய அருளெல்லாம் கொஞ்சம் அவர் என்ன செய்யணும்னு நினச்சாரோ அதை மாற்றி கொஞ்சம் சுபிட்சமாக செய்யக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். சனின்னு சொன்னோன்னே பயப்பட தேவையில்லை. உதாரணத்துக்கு ஒரு நோய் வந்துருச்சு சனி பகவான், மருத்துவராக வரக்கூடியதும் சனியோட அருள் இல்லாமல் ஒரு வரமாட்டார். ஒரு நல்ல மருத்துவராக இருக்கணும்னா சனி பகவானோட அருள் இல்லாமல் அவர் மருத்துவராக மாட்டார். அப்போ நோய் என்பதும் சனி பகவான், மருத்துவம் என்பதும் சனி பகவான், ஆக இந்த இரண்டும் எப்படி சேருவது என்பதை பொறுத்தளவு அந்த இடத்தில் ஒரு உசிதம் கிடைக்கும். அந்த சேர்க்கையை பயன்படுத்தி கொள்றதுக்கு நாம் என்ன பண்ணணுங்கிறதா இது எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா பிரமாதமாக இருக்கும். அதேபோல் சனீஸ்வர பகவானை பொறுத்தளவு கொஞ்சம் சாஞ்சி நடக்கிறவங்க, கொஞ்சம் முடியெல்லாம் ஒரு மாதிரியை வச்சுக்கிறவங்க, தாடி வளர்த்துக்கிறவங்க, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட அருள் இருக்கும். ஒரு ஆளை பார்த்தோன்னே இவர் சனீஸ்வர பகவானுடைய ஆட்சிக்கு உட்பட்டிருக்கிறான்னு சொல்லணும்னா கண்டிப்பாக கருப்பு துணி நிறைய போடுவாங்க, ப்ளூ துணி நிறைய போடுவாங்க, டார்க்காக ட்ரெஸ் பண்ணிக்குவாங்க, ரூம்லேயே கூட வெளிச்சத்தை குறைச்சி வச்சுக்குவாங்க, இப்படி கண்ணை சுருக்கிட்டு படிப்பாங்களே தவிர லைட் போட மாட்டாங்க, இருட்டுக்குள்ளே இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ இதெல்லாம் சனீஸ்வர பகவானுடைய அருள் இருக்கும்னு அர்த்தம். அதே மாதிரி இப்போ நடக்கிற போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கால் தாங்கி நடப்பாங்க, ஏதோ ஒரு கால் வலிக்கும். வயசான காலத்தில் பாருங்கள், இந்த முட்டி வலி கால் வலி ரெண்டு காலும் வலிக்கணும் இல்லை, யாருக்கு வலிக்குது, ஏதோ ஒரு கால் வலிக்கும். அப்போ ஒரு பக்கம் சாஞ்சி நடக்க ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் அந்த சனீஸ்வர பகவானுடைய ஆதிக்கம் வருகின்ற போது, அல்லது நடக்கக்கூடிய தசாபுத்திகள் சனி பகவானுடைய நட்சத்திர சாரங்களை பெற்று நடத்துகிற போது இப்படிப்பட்ட கால் தாங்கலாக நடக்கிறது பார்த்தோன்னே கண்டுபிடிக்கலாம் என்னங்க என்னாச்சு காலுக்குன்னு கேட்குற அளவுக்கு அவங்களோட நடைமுறை பாவனைகள் இருக்கும். ஸோ இப்படி முகத்தோற்றத்திலிருந்து உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் சனீஸ்வர பகவானுடைய அருளை நீங்கள் மாற்றி பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வர வேண்டும் என்றால் நீங்கள் போக வேண்டிய இடம் ஜீவசமாதிகளுக்கு சென்று அங்கே போய் இருந்து ப்ரேயர் பண்ணுங்க. இன்னொன்று, உங்களை உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பரிசுத்தமாக வச்சுக்கிட்டீங்கன்னா சனீஸ்வர பகவான் உங்கள் பக்கத்தில் வந்து ஒட்டி கொள்ள மாட்டார், கொஞ்சம் விலகி நிற்பார், அற்புதங்களை நல்லபடியாக நடத்துவார். இந்த இரண்டையும் நீங்கள் ஒன்றாக செய்து கொண்டீர்களானால் எந்த குறையும் வரப்போறதில்லை. ஏழரை சனியாக நடக்கட்டும் பார்த்துடலாம், அட்டமச் சனியாக வரட்டுமே இப்போ என்ன இப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு சில பேர் வாழ்கிறாங்களா இல்லையா? அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளவு அவேர்னஸ் வந்துருச்சு, நாங்கள்லாம் சொல்கிறோம் கேட்குறீங்க, இதெல்லாம் அந்த காலத்தில் தெரியாது யாருக்குமே. எல்லாரும் நல்லா தான் வாழ்ந்துட்டுறாங்க, வழக்கம் போல் தான் வாழ்ந்து போனாங்க. எப்படி முடிஞ்சது? அந்த காலத்தில் ஒரே ஒரு நல்லது இருந்தது எப்படின்னு கேட்டால், சூரியன் உதயத்தில் முழித்தார்கள், சூரியன் அஸ்தமனத்தில் தூங்கினார்கள். என்னைக்கு இந்த எலக்ட்ரிசிட்டின்னு ஒன்று வந்துருச்சோ உலகத்தில், அன்னையிலிருந்து சூரிய வட்டம் என்று சொல்லக்கூடியது முடிவுக்கு வந்து இரவு நேரங்களில் இந்த ஸ்கிரீனை போட்டுக்கிட்டு லைட்டை போட்டுக்கிட்டு 12 மணி 1 மணி வரைக்கும் உட்காந்துக்கிட்டு கண்ணு முழிச்சுக்கிட்டு காலையில் ஸ்க்ரீன் போட்டு வெளிச்சம் உள்ளே வராமல் தடுத்து 10-11 மணி வரைக்கும் தூங்கி, இது எல்லாமே யாருக்கு ரொம்ப பிடிக்கும்னு கேட்டால் சனீஸ்வரனுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் வெளிச்சமான உலகத்தில் வாழ்கிறோன்ட்டு. இந்த வெளிச்சமான உலகம் என்று தோன்றியதோ அன்றிலிருந்து இந்த பூமியின் மேல் சனி பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாகி கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நம்ம உணர்கிறோமே தவிர இந்த வெளிச்சம் அவர் ஒன்றும் பண்ண முடியல. நாம் பழக்கத்தில் மாறாதவரை சுற்றுப்புற சூழலில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் சனீஸ்வர பகவானுடைய கெடுதல்களை தடுக்காது. நேர்களே, கடைசியாக ஒன்று சொல்கிறேன், நீங்கள் சுத்தபத்தமாக இருந்துக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், நேரத்துக்கு எந்திரிக்கணும், காலத்தை சரியாக பயன்படுத்தணும், டைம் டேபிளுக்குள்ளே இருந்து வாழணும். முன்னோர்கள், முதியோர்கள், ஞானிகள், மறைந்த ஞான பீடமாகி இருக்கக்கூடிய அந்த சித்த ஜீவ சமாதிகளுக்கு சென்று உட்கார்ந்து வந்தீங்கன்னா சனீஸ்வர பகவானால் உங்களுக்கு எந்த தொல்லைகளும் வராது, பயமே வேண்டாம், அவரை நீங்கள் வசப்படுத்தி கொள்ள முடியும் என்பதுதான் நிதர்சன உண்மை. நேர்களே, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.